பிரதமர் மோடிக்கு திமுக தரப்பில் இருந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என்று பிரதமர் மோடிக்கு திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. பிரதமர் மோடிக்கு திமுக பொருளாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு இந்த கண்டனத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தாம் பிரதமர் என்பதையே மறந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியின் உரையை பார்த்தபோது அவரை நினைத்து பரிதாபப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என்று பிரதமர் மோடிக்கு திமுக தரப்பில் இருந்து கண்டனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடிக்கு திமுக பொருளாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தாம் பிரதமர் என்பதையே மறந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்து விடுகிறார் பிரதமர் என்றும், பிரதமர் மோடியின் உரையை பார்த்தபோது அவரை நினைத்து பரிதாபமாக இருந்ததாக டி ஆர் பாலு கூறியிருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார். தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயலலாமா என திமுகவினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு பிரதமருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுதி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட தாம் பிரதமர் என்பதையே மறந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு போயிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் உரையை பார்க்கும்போது அவரை நினைத்து பரிதாபமாக இருந்ததோடு பதவி நாற்காலி காலியாக போகும் இறுதிக்கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் முறுக்கி முறுக்கி பேச தொடங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டிருந்தால் அவரை பாராட்டலாம். ஆனால் 10 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டுக்கு செய்த காட்டிய வளர்ச்சியை சொல்லியிருந்தால் கூட வரவேற்றிருக்கலாம். அப்படி எதுவும் இல்லாதால் திருப்பூர் கூட்டத்தில் ஜெயலலிதாவை வானளவாக புகழ்ந்தும் திருநெல்வேலி கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசிவிட்டும் சென்றிருக்கிறார் என்று பிரதமருடைய நடவடிக்கை தொடர்பாக திமுகவினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார். பாஜக ஆட்சியை கவிழ்த்தவர் ஜெயலலிதா, ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டவர் ஜெயலலிதா, 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் பெங்களூர் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாக பிரதமர் பேசியிருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறார்கள் என்றும், மோடி நிலைமை இந்த அளவுக்கு போய்விட்டது என்று கேலி செய்கிறார்கள், பதவிக்காக எந்த அளவுக்கும் தரைக்கு இறங்கிவிட்டார் பிரதமர் என்று கிண்டல் அடிக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக 2016 ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் போது ஜெயலலிதா ஆட்சியை பற்றி தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது, இந்த லட்சணத்தால் தமிழ்நாடே முற்றிலும் பாதித்து போயிருக்கிறது என்று ஓசூரில் நின்று கடுமையாக விமர்சித்த மோடிதான் இன்று பல்லடத்தில் பல்ட்டி அடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய பிரதமர் திமுக மீதும் அதன் தலைவர் முக ஸ்டாலின் மீதும் பிரதமருக்கு இவ்வளவு கோபம் ஏன் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அல்ல. தனக்கு எதிரியே இல்லை என்ற இருமார்பில் இருந்த பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைத்து இந்தியா கூட்டணி அமைக்க அடித்தளம் அமைத்தவரே திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தான் என்பது பிரதமர் மோடிக்கு கோபத்துக்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மோடி ஏதோ சாதித்து விட்டாராம், அவர் சாதனையை தமிழ்நாட்டில் திமுக மறைக்கிறதாம், இப்படி புலம்பியிருக்கிறார் பிரதமர். அவர் எந்த பகுதியில் பேசினாரோ அந்த பகுதியில் தொழில் வளர்ச்சியை சிதைத்து ஒன்றிய பாஜக அரசுதான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை செய்துவிட்டும், குறிப்பாக 2004 மார்ச் 2003 வரை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியின் போது அங்கம் வைத்த தமிழ்நாட்டிற்கு திமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் என்ன, அதே போல தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் செம்மொழி பிரகடனம், மிகப்பெரிய போக்குவரத்து மேம்பாலங்கள் என 50 லட்சம் செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசும்போது என பல 9 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முழுமையான பல திட்டங்களை திமுக கொண்டு வந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1 பைசா கூடவே தமிழ்நாட்டிற்கு தரவில்லை. வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வெறும் கையோடு வந்து முளம் போடுகிறார்கள். இப்படி இருக்கும்போது வெள்ளம் பாதித்த பகுதியை மேம்படுத்த 37,000 கோடி நிதி கேட்டோம், கொஞ்சம் கூட தரவில்லை. ஆனால் கூச்சமே இல்லாமல் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் எப்படி வருகிறார்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளையும் இதற்கு முன்பாக திமுக செய்த சாதனைகளையும் தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு, தமிழ்நாட்டைச் சேர்ந்த முருகனே ஒன்றிய அமைச்சராக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒன்றியத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தயாநிதி மாறன், ஆர் ராசா, மு க அழகிரி, ப சிதம்பரம், அன்புமணி, பழனி மாணிக்கம், ஜி கே வாசன், நெப்போலியன், மணிசங்கர் ஐயர்,
அறவேலு, இவி கே சிலங்கோவன் என்று எவ்வளவு பேரை அமைச்சராக இருந்தார்கள் என்பதை எண்ணிப்பார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான சாதனைகள் செய்திருக்கக்கூடிய திமுகவை இனி பார்க்க முடியாது, இனி திமுக எங்கு தேடினாலும் கிடைக்காது என சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. திமுக அழிந்து போகும், தலைதுக்காது என திமுக உருவான 1949 கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. 74 ஆண்டுகாலமாக பலர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் திமுக என்ற இமயமலை என்றும் வரலாற்று நிமிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுகவை இல்லாமல் ஆக்கி விடுவாரம் சவால் விட்டுள்ளார். இப்படி சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள். அந்த வரிசையில் அவரும் விரைவில் இணைந்துவிடப் போகிறார் என்று எச்சரிக்கிறேன் என திமுகவினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு அந்த கடிதத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுப்பியிருக்கிறார். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.